அம்பலவான தேசிகருடைய உபதேச வெண்பா மந்திர எண் 25 பக்கம் 386 தானே? 356வது 86வது பக்கம் தானே? ஆ எழுதுங்க. ஆ கருவிகளை ஒடுக்கி பிராக்கெட்டில் மெய் வாய் கண்மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதையெல்லாம் ஒடுக்கி யோகம் செய்தல் சமய தீக்கையாலும் விசேட தீக்கையாலும் அமையும். சமய தீக்கைக்குரிய மந்திர ஜபம், விசேட தீக்கைக்குரிய சமய தீக்கையினுடைய ஸ்பெஷல் என்னென்னா திருநீரை குளைத்து பூசி ஜபித்தல், அதுதான் அதுக்கு ஸ்பெஷல், ரெண்டே ஸ்பெஷல் தான். விசேட தீக்கை அடிஷனல் சிவபூஜை, இந்த ரெண்டும் செய்யாமல் என்ன கிடையாது? யோகம் கிடையாது. யோகம் வருது என்பது ஆகம விரோதம், அதுதான் இவ்வளோ நாளும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆமாம், லிங்கம் வச்சு பூஜை பண்ணணும். இந்த இரண்டும் இல்லாமல் யோகம் வருதல் என்பது ஆக விரோதம். அப்போ யோகம் வரலன்னா அடுத்து எது வராது? ஞானம் வராது. இதுதான் பிரச்சனையே. பஞ்சாயத்து இங்கே தான் ஆரம்பிக்குது. அடுத்தது, யோக நெறிக்கு மாறான சிவத்தீக்கை இல்லை. யோகமே இல்லாமல் எதையாவது பண்ணிடலாமான்னா கிடையாது. சிட்டியில் ரயிலில் இறங்கினா எப்படியும் சக்கரை சந்திச்சு தான் ஆகணும். ஒன்று ரயிலில் சந்திக்கணும், இல்லைன்னா கேட்டில் சந்திக்கணும். இப்படி சிட்டியில் ரயிலிருந்து இறங்கி நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்காமல் இறங்கிட்டு ஓடிடலான்னா முடியாது. வேலி 4-5 கிலோமீட்டருக்கு வச்சுருப்பான், புரியுதா? அதுக்கு பேசாமல் எது வழியாக போயிடலாம்? ஆமாம், அதுக்கு வேற வழியே கிடையாது. சிவதீக்கையின்றி யோகம் இல்லை. சிவனை நினைத்தலே யோகம். விளக்க உரையில் இதில் ஏதாவது சந்தேகம் தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது, விசேட தீக்கை என்ற ஒரு தீக்கை கிரியைக்கும் யோகத்திற்கும் அதிகாரம் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான செய்தி. நீங்கள் விசேட தீக்கை வாங்கும்போதே உங்களுக்கு கிரியையிலையும் அதிகாரம் கொடுத்துருவாங்க, யோகத்திலையும் அதிகாரம் கொடுத்துருவாங்க. எனவே யோகத்திற்கு வேண்டிய அம்சங்கள் பல பாருங்க, நம்ம திரும்ப திரும்ப பேசுறதுலாம் வருது. அம்சங்கள் பல, சிவாலய வழிபாடு என்ற சரியையிலும், சரியைனா சிவாலய வழிபாடு தான், வேற ஒன்றும் கிடையாது. சிவாலய வழிபாடு என்ற சரியையிலும் இப்போ நாம் வந்து ஒரு யாத்திரை போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா நம்ம பரபரப்பு இல்லாமல் இருப்போமா? நம்ம வீட்டில் கல்யாணம், மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட நகை அல்லது பொண்ணு சம்மந்தப்பட்ட நகைலாம் நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னா நம்ம பதட்டம் இல்லாமல் இருப்போமா? நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்னா பதட்டம் இல்லாமல் இருப்போமா? அதே மாதிரி இருக்க வேண்டியதானே. நீங்கள் நம்ம வந்து யாத்திரைங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு கோயிலை முடித்தாதான் அடுத்த கோயிலுக்கு போக முடியும். நம்ம போய் வண்டியை விட்டால் தான் டிரைவர் தூங்க முடியும். டிரைவர் தூங்கணும். நம்ம யாத்திரை மட்டும் பார்க்கலை, அதோட நிகழ்ச்சியும் வச்சுருக்கிறோம். டைமுக்கு ரீச் ஆகணும். இப்போ யாத்திரை மட்டும்னா ஒரு கோயிலை விட்டுடலாம், 5-6 கோயிலாக 6வது கோயிலை விட்டுடலாம், குறிப்பிட்ட இடத்துல ரீச் ஆகணும். இப்போது தூத்துக்குடியில் வந்து நமக்கு 4 ரூம்பு கொடுத்தாங்க. 4 ரூம்புக்கு வாடகை கிடையாது. நம்ம வாடகை பிடிச்சா எப்படியும் ஒரு 3000 வரும். அதில் தங்குறேன்னு சொல்லுங்கள், தங்கியிருக்கலாமே. ரூம்பு திறந்த உடனே தான் ரூம்பு ஒன்றுக்காகுது. அவன் உங்கள் பேரில் எழுதியாக வச்சுட்டான். எனக்கு லாட்ஜை உங்கள் பேருக்கு எழுதியாக வச்சுட்டான். லாட்ஜில் என்ன செய்ய சொன்னான் அது நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியாது. என்ன விமர்சனங்கிறீங்க? ஐயோ, அந்த ரூமில் தங்குவாங்கன்னு தெரிஞ்சால் அங்கேயே தங்கியிருக்கலாம். இவ்வளவு தான் கிடையாது விமர்சனம் அந்த ரூம்பை பற்றி. அதை நம்ம வாடகை கிடையாது, வாடகை பிடிச்சா 3000 வரும் மினிமம். தூத்துக்குடியில் அவ்வளோ பெரிய தொழில் நகரத்தில் எப்படி தருவான்? தொழில் நகரம் சும்மா தருவானா?
டைமுக்கு நம்ம ரீச் ஆகணும், இந்த சென்ஸே கிடையாதுங்க நிறைய பேருக்கு. ஒன்றும் ரொம்ப கஷ்டம். நான் தான் சாமிக்கிட்டே சொல்லிட்டேனே, உங்களை சமாளிச்சிடலாம், உங்கள் அடியார்களை நம்மளால் சமாளிக்க முடியாது, புரியுதா? சிவனை சமாளிச்சிடலாம், சிவனடியார்களை சமாளிக்க முடியாது. இதை சைவத்தில் நான் கண்டுபிடிச்சது, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, சாதாரண விஷயம் கிடையாது. ஆமாம், என்ன எழுதுனீங்க பாருங்க. அதாவது கோயில் வழிபாடு தான் சரியைங்க, சரியைன்னு தனியாக ஒன்று கிடையாது. சிவபூஜை ஏற்றுதல், அடுத்தது கிரியை. இந்த இரண்டு நாளை தான் யோகம் வரும். ஏன் தெரிஞ்சிடுங்க, நாயன்மார்கள்லாம் ஏன் கோயில் கோயிலாக சுற்றுனாங்கன்னா நீங்கள் அதுக்கு கதை சொல்லுவீங்க. காரணம் இங்கே தான் இருக்குது. ஏன் நாயன்மார்கள் ஒவ்வொரு கோயிலாக போனாங்கன்னா, யோகத்துக்கான ரகசியங்கள் எல்லாம் கோயிலில் இருந்தது. யோகத்துக்கான ரகசியங்கள் எல்லாம் சிவபூஜையில் இருந்தது. நேற்று தான் படித்தோம். அதில் மந்திரமும் பாவனையும் இருக்கிறதுனால அது நமக்கு எதை கொடுக்கும்? சிவ பூஜையில் மந்திரையும் பாவனையும் இருக்கிறதுனால அது நமக்கு எதை கொடுக்கும்? யோகத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு படித்தோம், புரியுதா? ஏன்னா ஒரு 4 நிமிடத்தில் ஒரு மந்திரத்தை நிறைவு பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்த மந்திரம், சமய விசேட தீக்கைகளுள் யோக நெறி அடங்கும். நல்ல முக்கியமான பாடப்பகுதி, என்ன நல்லா இருக்கு. அடங்கும் இதை உணராதவர்கள் யோகம் சிவதீக்கை நெறிக்கு வேறானது என்று கருதுகிறார்கள். இப்போ நிறைய புது புது சாமியார்லாம் தீக்கை கொடுக்குறேன் தீக்கை கொடுக்குறேங்கிறாங்கல்ல, ஆகமத்தை பின்பற்றாத சாமியார்கள். இப்போ ஒருத்தர் தனியாக ஒரு நாடை உருவாக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு, அவரெல்லாம் தீக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்களே. அதுதான் ஆகமத்துக்கு உட்பட்டது கிடையாது. உட்பட்டதே அவங்க செஞ்சாலும் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது, புரியுதா? அதற்கு அதிகாரத்துக்கு சில விதிமுறைகள் இருக்கு. ஆமாம், புரியுதா? எனவே யோகம் சிவதீக்கை நெறிக்கு வேறானது என்று பிழையாக சொல்லுவார்கள். இப்போ அதை நம்ம இதில் விளக்கத்தில் பேசுவோம். உண்மையான யோகம் சிவதீக்கைக்கு கட்டுப்பட்டது. உதாரணமா, விசேட தீக்கைக்கு கட்டுப்பட்டது. அதாவது விசேட தீக்கை உங்களுக்கு கொடுத்துருவாங்கங்க. நீங்கள் தீக்கை வாங்குறதுல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. எங்கனையாவது கோயிலுக்கு போன இடத்துல யாராவது தீட்சை கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவீங்க. பிறகு அவரை சந்திக்கணும்னா நீங்கள் கைலாசத்துக்கு தான் போகணும். அந்த மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய வாங்கிட்டு, நம்ம மாணவர்களே நிறைய பேர் அப்படி சிக்கியிருக்கிறாங்க. பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம வேறு புத்தகங்களை எல்லாம் கொடுத்து கைடு பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஆட்களே நிறைய பேர் அப்படி சிக்கியிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ நம்ம டாக்டரே ராணி மேடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சமஸ்கிருத முறையில் தீட்சை வாங்கிட்டாங்க. பிறகு ஃபாலோ பண்ணும்போது நிறைய சந்தேகம், பிறகு நம்ம ஐயா கிட்டலாம் கேட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து தீக்கை வாங்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வாங்கணும். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இப்போ நம்ம மடத்தில் சன்னிதானம் கொடுக்குறாங்க, வாங்கலாம். எந்த மடத்தில் வேணாலும் வாங்கலாம், எப்போனாலும் சன்னிதானத்தை சந்திக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பிரபலமாகிறதுக்காக என்ன செய்வீங்க, யாராவது பெரிய சாமியார்கிட்ட வாங்கி அவர் அன்னைக்கு கொடுத்துட்டு அந்தாலும் போனவராக தான் இருக்கும். அதுக்கு பிறகு டிவியில் தான் அவரை பார்க்க முடியும். அப்போ என்ன, நான் அடுத்து சொல்ல வர்ற செய்தி ரொம்ப முக்கியம். அவர் உங்களுக்கு விசேட தீக்கை கொடுத்துட்டு அவர் உங்களை என்ன செய்யணும், கண்காணிக்கணும், கண்காணிக்கணும். அவர் யாரு, அந்த குரு உங்களை கண்காணிக்கணும். எப்படி ஆபரேஷன் பண்ண பிறகு டாக்டர் பேஷண்ட்டை கண்காணிக்கிறார்ல, அந்த கண்காணிக்கைக்கு இங்கிலீஷில் என்ன சொல்றாங்க, ஹாஸ்பிட்டலில் அந்த கேரில் வச்சு செக் பண்ணுறாங்க, கேரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களை மெடிக்கல் கேரில் வச்சு உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விசேட தீக்கை கொடுத்து கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு வந்து நீங்கள் அவரை சுற்றி இருந்தால் உங்களை கூப்பிட்டு விட்டு யோகத்துக்கு தனியாக பயிற்சி தருவாங்க. யோகத்துக்கான தீட்சை விசேட தீட்சையில் முடிஞ்சிடும், யோகத்துக்கான பயிற்சி தனியாக வரும். உதாரணமாக நம்ம குருநாதர் வந்து மயிலாத்தால்னு ஒரு டீச்சர் வீடு இருக்குதுங்க, துளுவ வேளாளர் வீடு, அவங்க வீட்டில் வச்சு பயிற்சி கொடுத்தாங்க. விசேட தீக்கை கொடுத்தவங்களையெல்லாம் வர சொல்லி தனியாக பயிற்சி கொடுத்தாங்க. அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பந்தாவுக்கு எங்கேயாவது வெளியூரில் போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் உங்கள் பார்வையில் நீங்கள் இருக்கணும், டாக்டர் பார்வையில் இருக்கணும்ல நீங்கள், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நோய் தீரும். இப்போ வந்து 300-400 பேருக்கு தீட்சை கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க, அப்படி வரிசையாக கொடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பத்மாவதி அம்மாவெல்லாம் அப்படி வாங்கினவங்க தானே,
தீட்சை வாங்கின அன்னைக்கு அவரை பார்த்ததோட சரி, அதுக்குறைய அவரை பார்க்கவே இல்லை நம்ம பத்மாவதி அம்மா. அது நம்ம குறை சொல்லலை, ஆனால் நான் சொல்கிற முறை வந்து நல்ல பாதுகாப்பு. என்னது, யார் பார்வையில் நம்ம படுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும், அவர் உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது தேரம் தேராது, இதுக்கு யோகம் சொல்லிக் கொடுக்கலாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிடும், அது தெரிய ஆரம்பிக்கும். அதைத்தான் அவர் சொன்னார். எதுக்காக நான் இதை அழுத்தமாக சொன்னேன்னா, விசேட தீக்கைக்கு பிறகு யோகத்துக்கு தீக்கை கிடையாதே தவிர தனி கைடன்ஸு கைடன்ஸ் உண்டு, பயிற்சி உண்டு, தீக்கை கிடையாது. புரியுதா? அதனால் அந்த விசேட தீக்கையினால் அறியப்படுவது யோகம். அடுத்த பத்தி எழுதுங்க. விசேட தீக்கையின் பின்னர் செய்யப்படும் கிரியை, அதாவது சிவபூஜையின், தத்துவங்களை உணர்வதில் ஆர்வம் இல்லாமல், தத்துவங்களை உணர்வதில் ஆர்வம் இல்லாமல், இப்போ வந்து நீங்கள் சிவலிங்க பூஜை பண்ணும்போது விசேட தீக்கையில் பூஜை தொடங்கும்போது நம்ம மனசுலேருந்து அவரை எழுந்தருள செய்யணும், பூஜை முடிக்கும்போது நம்ம மனசுக்கு எழுந்தருள செய்யணும், இதெல்லாம் நீங்கள் ஞான அடிப்படையில் பார்த்தா வித்தியாசமாக தெரியும். இவர் சாமி வெளியே வந்தாரா உள்ளே போனாரா இப்படிலாம் கேட்பான். அந்த அதெல்லாம் நம்ம உணரணும். இதெல்லாம் இந்த பாவனையை வந்து ஏன் கொண்டு வராங்கன்னா அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் யோகம் வேறு, தீக்கை நெறிமுறைகள் வேறு என்று எண்ணிக்கொண்டு, யோகம் எளிமையாக இருப்பதால் தீக்கைக்கு வராமலே எங்கே போயிடுவாங்க, யோகத்துக்கு போயிடுவாங்க. தீக்கைக்கு, சிவதீக்கைக்கு வரமாட்டாங்க, சரியைக்கு வரமாட்டாங்க, கிரியைக்கு வரமாட்டாங்க, எங்கே போயிடுவாங்க, யோகத்துக்கு போயிடுவாங்க. உரையாசிரியர் அழகா சொல்றாரு, இக்காலத்தில் இந்த தவறான பழக்கம் பரவி உள்ளது அப்படிங்கிறார். தவறான கொள்கை பரவியுள்ள இக்காலத்திற்கு நம் ஞானாசிரியர் அருளி செய்த இப்பாடல் சிறந்த பாடல்ங்கிறார். இப்பாடல் மதிப்பிடற்கு அரியது, சைவ மக்கள் உள்ளத்தில் பேண வேண்டும் அப்படியெல்லாம் உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து, இதயமை பணிகளும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளா என்று நாளை பணி நோக்கி செல்வோம். பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியோர் கடமை போற்றி சிவாயினம் சிவாயினம்.